வெல்கம் டு லைன் டு ஸ்மார்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கார் ஏசி லீக் டெஸ்டிங் கிட் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வெயில் காலம் அதிகமா இருக்கிறங்காட்டிக்கு நம்ம கார்ல வந்து ஏசியில வந்து கூலிங் கம்மியா இருக்கு, அதாவது நம்மளுக்கு கூலிங் கரெக்டாக வரல, நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னா இந்த கம்ப்ளீட் கெட்டு அது நம்மகிட்ட இருக்குது. அதாவது காரில் வந்து ஏசி போயிருக்கு, அது எப்படி செக் பண்ணணும், அது என்ன ரீசர்வேஷனுக்கு இருந்து என்னென்ன அக்சசரிஸ் தேவைப்படுது, அதில் ஃபுல் கம்ப்ளீட் கெட் நம்ம இருக்குது. அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனிஃபோல்டு கேஜ். மெனிஃபோல்டு கேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட சக்ஷனோட வேல்யூ டிஸ்சார்ஜோட வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மெனிஃபோல்டு கேஜ் யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சக்ஷன் வேல்யூ வந்து ப்ளூ கலர் மீட்டர்லையும் டிஸ்சார்ஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மீட்டர்லையும் வந்து நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இது வந்து ஏசி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இது வந்து ஏசி டெம்பரேச்சரில் வந்து இதில் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மீட்டர் வந்து இதில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி செல்லில் போட்டிருப்போம். நம்ம அந்த இதில் இன்லெட்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏசி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கர் ப்ளஸ், அதாவது சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் குயிக்கர் ப்ளஸ். ப்ளூ கலர் வந்து சக்ஷன் குயிக்கர் ப்ளஸ், ரெட் கலர் வந்து டிஸ்சார்ஜ் குயிக்கர் ப்ளஸ். அடுத்தது கேஸ். இதை வந்து முக்கியமான இதுங்க. இல்லை காரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு தான் நம்ம ரீலோட் பண்ணி மறுபடியும் வந்து அந்த கேஸ் வந்து பழையபடி நம்மளுக்கு இந்த கூலிங் கிடைக்கும். இந்த கேஸ் வந்து முக்கியமாக இருக்கும். இதோட அடாப்டர், இது அடாப்டர் நம்ம இருக்கு, இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்லெட் பண்ண முடியும், அந்த கார்ல ஏசி இது பண்ண முடியும். இப்போ வந்து இப்போ நம்ம மெனிஃபோல்டு கேஜில் இருக்க பார்க்கும்போது நமக்கு வந்து லீக் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா வேக்கம் பம்ப். இது வந்து நீங்க டிஸ்சார்ஜ் ஏரியால வச்சுட்டு வேக்கம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து அது லீக் இருக்கு இல்லை அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இதோட இது பார்த்தீங்கன்னா கோட்ரெச்பி 2 CFM வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து சூட் ஆகும். இப்போ இதோட மோட்டரோட பவர் வந்து குவாட்டர் ஹெச்பி. இதில் வந்து ஆயிலும் நம்ம கொடுத்துட்றோம், நீங்கள் மறுபடியும் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க தேவையில்லை, ஆயில் வந்துடும். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா லீக் டெஸ்டிங் கிட். இது வந்து இந்த கிட்டு வாங்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் எல்லா காருக்கும், ஸ்கோடா, இனோவா, மாரு, சுசுக்கி, டாட்டா எல்லா வண்டிக்கும் இதுதான் காமனான ஒரு லீக் கிட். இதுல வந்து ஒவ்வொரு டூபிங் தகுந்த மாதிரி ஒவ்வொரு அடாப்டர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட் செட். இது வாங்கினா நீங்க எதுவும் வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நீங்க இப்போ வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்கதான் வந்து வாங்கணும் இல்லை, இந்த வீடியோ பார்த்து போட்டோ அனுப்பிச்சுட்டு இது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரைஸ் போட்டோ எல்லாமே அனுப்பிச்சிருவோம். நீங்க வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஃபர்தரா வந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா எங்களை டேரக்டா கான்டாக்ட் பண்ணா அந்த கான்டாக்ட் டீடைல் நான் உங்களுக்கு கொடுத்துறோம். என்ன ரேட்டு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா அதுல வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். ஆஃப்டர் நீங்கள் பேமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம், 2 பே பேசிஸ் அனுப்பிச்சுட்ருவோம். நீங்கள் அங்கே வந்து அந்த மெட்டீரியல் அங்கே பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.